தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். என்னங்க இந்த ஆட்டா வாங்கினா பிளஸ் ஒன் ஃப்ரீயா? இந்த ஆயில் வாங்கினா பிளஸ் டூ ஃப்ரீ, இந்த சால்ட் வாங்கினா பிளஸ் த்ரீ ஃப்ரீ. தீபாவளிக்கு மக்களை கவர ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என கூவி கூவி போடப்படும் ஆஃபர்களுக்கு பின்னாடி இருக்கும் ஆபத்தை விளக்கும் உணவு பாதுகாப்பு துறையின் வீடியோ தான் இது. நம்ம ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பொருள் வாங்கும் போது பிளஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ எல்லாம் பாக்காதீங்க, பிளஸ் எஃப் குறியீடு இருக்கான்னு பாருங்க. தீபாவளி, கிறிஸ்துமஸ், ஆங்கில புத்தாண்டு என அடுத்தடுத்து பண்டிகைகள் வரிசை கட்டி வர ஸ்வீட்ஸ் பலகாரங்கள் செய்வோர் கண்டிப்பாக உணவு பாதுகாப்பு துறையில் பதிவு செய்து உரிமம் வாங்கியிருக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. எப்படி இனிப்பு தயாரிக்க வேண்டும், மூலப்பொருட்கள் எப்படி வாங்க வேண்டும், இனிப்புகளை எப்படி ஸ்டோர் செய்து வைக்க வேண்டும் என பயிற்சி கொடுத்த பின்னர் தான் உரிமம் சான்றிதழ் கொடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்ல அவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்ராக் ட்ரைனிங்னு கொடுப்போம். அந்த ஃபாஸ்ட்ராக் இந்த ட்ரைனிங்கில் ஒரு ஸ்வீட் எப்படி தயாரிக்கணும், அதுக்கு மூலப்பொருட்கள்லாம் எப்படி வாங்கணும், தரமான மூலப்பொருட்கள் வாங்கணும், எண்ணெய்கள் எப்படி வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் வந்து பேசிக் அவங்க வந்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ சொல்லிக் கொடுத்து அந்த ஸ்வீட் வந்து ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு வந்து எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு செஞ்சிட்டாங்கன்னா அது அடுத்த நாள் வந்து கொஞ்சம் இருக்கும், அடுத்த நாள் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதை வந்து கரெக்டான பாதுகாப்பான முறையில் வந்து பார்த்தோம்னா அவங்க அதை இதை வந்து பாதுகாக்கிறது எப்படின்றத அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். மேலும் இனிப்பு வகைகள் செய்யும் போது சிலர் அட்ராக்ஷனுக்காக நிறமூட்டிகளை அதிக அளவில் சேர்க்கிறார்கள் என கூறும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எஃப்எஸ்எஸ்ஐ விதிப்படி 100 BPM என்ற அளவில்தான் நிறமூட்டிகள் இருக்க வேண்டும் என விதி இருப்பதாகவும், அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி நிறமூட்டிகள் சேர்த்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தனர். வெறுமனே பாக்ஸில் அடைத்து கொடுக்கப்படும் இனிப்புகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும், எப்போது தயாரித்தது, எத்தனை நாட்களுக்குள் சாப்பிட வேண்டும் என்ற விவரங்களை கண்டிப்பாக பாக்ஸில் பிரிண்ட் செய்திருக்க வேண்டும் எனவும் கூறுகின்றனர். அந்த கடைக்காரங்க ஸ்வீட் தயாரிக்கிறவங்க வந்து இந்த நிறமூட்டிகள் இந்த இதை வந்து யூஸ் பண்ணவே கூடாது. கலரிங் ஏஜென்ட்டே எந்த இதுலையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் வந்து ரொம்ப கடுமையான இதை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பேக்கரிகள் தாங்கள் விற்பனை செய்யும் பொருட்களை ஈக்கள் பூச்சிகள் வராதவாறு கண்ணாடி பெட்டிக்குள் வைத்து விற்பனை செய்ய வேண்டும் என எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தரமற்ற உணவுப் பொருட்கள் ஏதேனும் விற்பனை செய்தால் உணவு பாதுகாப்புத்துறையின் TN ஃபுட் சேஃப்டி செயலியிலோ அல்லது 9444042322 என்ற எண்ணிலோ புகார் அளித்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். இந்த ப்ராடக்ட் தரமில்லாம இருக்கோன்னு சந்தேகமா இருக்கு. அதுக்கு நான் என்னமா பண்றது சார்? கவலைப்படாதீங்க, நாம வாங்குற உணவுப் பொருள்ல கலப்படம் தரக்குறைவு இருந்தா தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு துறையின் TN ஃபுட் சேஃப்டி கன்சூமர் ஆப் மூலமா தெரியப்படுத்தினா 24 மணி நேரத்துல ஆக்ஷன் எடுப்பாங்க. உங்களை பத்தின ரகசியமும் காக்கப்படும். ஒவ்வொருத்தருடைய மொபைல்லயும் இருக்க வேண்டியா? மத்தவங்களுக்கும் சொல்லுங்க. பண்டிகை காலங்களில் நிறைய கடைகளில் ஒன்று வாங்கினால் இன்னொன்று இலவசம் என கூவி கூவி ஆஃபர்கள் போடப்படும் குறைந்த விலைக்கு டபுளாக கிடைக்கிறதே என நினைத்து காலாவதி தேதி தயாரிப்பு தேதியை பார்க்காமல் ஆர்வமாக வாங்கினால் கடைசியில் நோய்கள்தான் பரிசாக கிடைக்கும் என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பலகாரங்கள் செய்ய எண்ணெய் வாங்கும் போது லூசில் கிடைக்கும் எண்ணெயை வாங்கக்கூடாது என அறிவுறுத்தும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடைகளிலுமே ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது எனவும்
டிஸ்பிளேக்கு வைக்கும் ஸ்வீட்டுகளிலேயே தயாரிப்பு தேதி காலாவதி தேதியை எழுதி ஒட்டி வைக்க வேண்டும். நியூஸ் பேப்பர் பிளாஸ்டிக் பாக்ஸில் அடைத்து உணவுப் பொருள் விற்பனை செய்யக்கூடாது. உணவு தயாரிக்கும் இடம் சுத்தமாக சுகாதாரமாக இருக்க வேண்டும் எனவும் பல வழிமுறைகளை சுட்டிக்காட்டிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி, ஆய்வின் போது தவறுகள் கண்டுபிடித்தால் நிச்சயம் நடவடிக்கை பாயும் என எச்சரிக்கை விடுத்தார். நாங்கள் சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் நாங்கள் நிறைய இடத்துல நாங்கள் இப்போ வந்து நோட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் போவோம். அப்படி போகிறப்ப நாங்கள் சொன்ன நார்ம்ஸ் பிரகாரம் இல்லை, அந்த கிச்சன் இல்லை அப்படின்னம்னா அவங்க மேலே வந்து கடுமையான நடவடிக்கை உணவு பாதுகாப்புத்துறை எடுக்கும். தீபாவளி என்றாலே தித்திக்கும் இனிப்புகளும் தெவிட்டாத இன்பமும் தான். ஆகையால் ஆசையாசையாய் வாங்கி கொடுக்கும் இனிப்பு வகைகள் தரமானதாக இல்லாமல் போனால் தீபாவளியே களை இழந்து போய்விடும் என்பதை வாடிக்கையாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சூரிய தீபனுடன் செய்தியாளர் வினோத்குமார். தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.